வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க யார் பாத்தீங்கன்னா ஜெரமி ஸ்குவாட்ஸ். வந்து யார் அப்படின்னா என்னுடைய அண்ணனுடைய கடைசி புதல்வன். ஸோ அவர் வந்து நம்ம கிட்ட இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா நானும் யூடியூப்ல வந்து ஒரு குக்கிங் இது பண்ணணும், ஒரு குக்கிங் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நீங்க அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஹாய் ஜெரமி, வெல்கம். வணக்கம், வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்? அப்புறம் சீனி சக்கரை அப்புறம் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ இது தேவையான பொருள் ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஜெரமி பண்ணும் முதல்ல பனானா கட் பண்ணணும். கையை விரல வெட்டிடாதீங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பனானா வெட்டும் போது. இதில் போட்டுடலாமா? ஸோ மூணு பனானா என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் உள்ள அடி போட்டுடலாம். ஸோ இப்போ சீனி போட்டலாமா? சக்கரை சக்கரை ஒரு நாலு டீஸ்பூன் போடலாமா? அதாவது சீனி வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா, சீனி நிறைய அதாவது ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நிறைய சக்கரை போடுங்க. வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் ஜெரமியோட ரெசிபியில் நாலே நாலு டீஸ்பூன் தான் போடணும். நாலு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போடணுமா? நீங்கள் போடும். ஐஸ்கிரீம் வந்து எத்தனை ஸ்கூப் போடலாம்? ரெண்டு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் போடணும். ரெண்டு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தான் போடணும்னு சொல்கிறப்பல சாக்லேட் ஐஸ்கிரீம் போடாதீங்க. ஏன்னா பனானாக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்ல. நெக்ஸ்ட் பால். பால் வந்து எவ்வளோ, எத்தனை, ரெண்டு கப் ஊற்றிக்கலாமா? பால் வந்து ரெண்டு கப்பு. வீட்டில் வந்து பச்சை பால் இருந்தால், அதாவது பாலை சூடு பண்ணிட்டு ஆற வச்சு மில்க் ஷேக் பண்ணுங்க, சூடா மில்க் ஷேக் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது? ஸோ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ என்ன பண்ணோன்னா, உங்க வீட்டில் வந்து இது மாதிரி நியூட்ரா பிளட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க வீட்டில் இருக்க மிக்சியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இருக்கும் பண்ணிக்கலாமா? பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பார்க்க போறேன். வெரி நைஸ், யம்மி, கிவ் மீ ஹை ஃபைவ். உண்மையிலேங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களும் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன். நீங்க வந்து ஐஸ்கிரீம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்கன்னா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு நீங்க அதுக்கு வந்து ஹனியை கூட அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். டெய்லி பார்க்கணும் நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எவ்ரி வீக் நான் போட போகிற அப்டேட் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும், சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டெல் தென் டேக் கேர், சி யூ, பாய் பாய். சொல்லுமா, சே பாய் பாய்.